ஏன் இப்போ நான் நயாப்பூர்ல நினைக்கிறேன்னா சில்லங்கா வந்து வர போகிறேன். இப்போ மக்கள் வந்தாச்சு தெரியல பார்ப்போம். ஏன் இப்போ இதில் பிளேன் வந்து நிற்குதுண்டா, இந்த மிஷின் வந்து ஒரு லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணும், நாங்கள் இடத்துல போகிறோம், எவ்வளோ உயரத்தில் போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்னு சொல்லி காட்டும். இப்போ எங்கே போயிட்டு வந்துருக்கேன்டா, சிலங்கா ஃப்ளைட்டில் இறங்கி ட்ரெயினுக்கு போய் கொண்டு. எனக்கு ட்ரெயின் டிராவல்லாம் ரொம்ப பிடிச்ச டிராவல் உண்டு. ஹலோ மக்கள், என்ன சேனலுக்காரன் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ நான் அங்கே நிற்கிறேன்டா, டொரண்டோ ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். ஏன் இப்போ நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன்டா, சில்லங்கா வர போகிறேன். அதெல்லாம் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறேன்னா வெளியிலேருந்து வர வீடியோனா அடுக்கல, ஏன்னா கொஞ்சம் லக்கேஜ் பிரச்சனை அதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அவன் மடுக்கல, உள்ளுக்கு வந்து முதல்ல செட்டில் ஆகினா அப்புறகு வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் எடுக்கிறேன். ஓகே, அது நான் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனைண்டா, நான் வந்து டென்ட் லக்கேஜ் தான் ஃப்ரீயாகவே இருக்கும். நான் எனக்கு சாமான் வாங்கின வழியா எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் வந்துட்டு ஒன்றும் செய்யலை அது. அப்போ அதால் எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் போட்டுறேன். போட்டுட்டு அதுக்கு வந்து 225 கனடியன் டாலர் எடுப்பினோம், 225 கனடியன் டாலர் எடுப்பினோம் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு. அது நான் கூகுளில் செய்யலாம். அதுக்கு செய்யணும்னு பார்த்தா அவள் $325 எடுக்கிறான், அதாவது $325 எடுக்கிறான். ஏனென்றா அது வந்து ரெண்டாவது லக்கேஜ் வந்து இதில் குறியன் தான் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அந்த வளமையாக ரெண்டு லக்கேஜ் குறி, இதுக்கு ரெண்டாவது லக்கேஜுக்கு சேர்த்து $100 கேட்குது, மற்றது எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு 225 ரூபா, மொத்தமாக 325 ரூபா கேட்குது. இப்போ அதால் நாங்கள் என்ன செஞ்சோம்டா, இங்கே வந்து லக்கேஜை போட்டுட்டு காசை கொடுப்போம். ஏண்டா இங்கே வந்து லக்கேஜ் போட்டால் அது நாங்கள் கதைக்கலாம், டென்ட் லக்கேஜ் நான் வேறக்கையும் போட்டுட்டு வந்தேன், இப்போ போட்டு போகிறேன், நெக்ஸ்ட் ஹவர் லக்கேஜ் போடுறேன், அதுக்கு தான் நான் பே பண்ணேன், மற்றது பே பண்ண மாட்டேன்னு சொல்லி கதைக்கலாம். அப்போ நான் இங்கே வந்து கதைச்சி போடலாம்னு சொல்லி தான் இங்கே வந்து நான் வந்து இப்போ 225 ரூபா தான் எடுத்தவன், நேரில் வந்து போடுறேன் 225 ரூபா எடுத்தவன். இப்போ இல்லை ஓகே, இப்போ நான் உள்ளுக்கு வந்துட்டேன், என் கேட் நம்பரில் வந்து இருக்கிறேன், அப்படியே வீடியோ நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னே வீடியோ போட்டுக்கலாம், எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போடுற அந்த இதில் நான் எடுக்கவே மனம் வரையில. இனி நான் உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதில் இருக்கிற எல்லோரும் ஃப்ளைட்டுக்கு தான் வெயிட் பண்ணி, நான் இந்த போர்டிங் டைமுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படி ஒரு மாதிரி போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. கனடாண்ட கடைசி நாளாண்டபடியாக நான் ஸ்னோவும் பார்த்துட்டேன். முதலும் ஸ்னோவை பார்த்து நான் தான் இது பொலிக்கடைக்கும் ஸ்னோவை பார்த்தபடியா கொஞ்சம் சந்தோஷமாக விடுறேன். மக்கள் வந்தாச்சு தெரியல பார்ப்போம். இதில் ஒரு டிவி இருக்குது, இதில் படம் வேண்டாம் பார்க்கலாம். இவர் பாருங்க, இந்த குளிர்க்கமாக ஒரு வழியில் ரெண்டு வேலை செஞ்சு நிற்கிறார். இது பிளேன் ரிவர்ஸில் எடுத்து ட்ரைவேயில் வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு நிற்கிறார். கையில் ஒரு லைட்டோட இந்த குளிருக்கு வேலை செய்யணும் தானே. ஏன் இப்போ இதில் பிளேன் வந்து நிற்குதுண்டா, இந்த மிஷின் வந்து ஒரு லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணும், இது என்னதுக்காண்டு ஸ்ப்ரே பண்ணுறேன்டா, பிளேன் வந்து நல்ல உயரமாக போய் உயரத்தில் பயமுட்டு மாதிரிலாம் ட்ராவல் தானே, இப்போ உயர் நல்ல உயரமாக தான் போவோம். போயிட்டு இருக்க பிளேன் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த லிக்விட் அடிக்கணும். இந்த லிக்விட் அடித்து 10 நிமிஷத்துக்குள்ளே பிளேன் வந்து மேலே டேக் ஆஃப் ஆகிடுவோம் என்றால் தான் நல்ல எல்லாடிக்கு லிக்விட் வந்து அடித்து பிரயோசனம் இல்லைன்னு சொல்லிடும். இதுலேருந்து அது என்ன பேருன்னு எனக்கு தெரியலை, லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணும்.
ஓகே மக்கள், இப்போ இதில் ஸ்ப்ரே பண்ணி முடியுது. ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்சு டேக்கப் ஆக போகுது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டேக்கப் ஆயிடுவோம். இப்போ பிளேன் வந்து டேக்கப் ஆக போதும். ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்சுது. இந்த டிஸ்பிளே வந்து மேப் மாதிரி, நாங்கள் எவ்விடத்தில் போகிறோம், எவ்வளோ உயரத்தில் போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்னு சொல்லி காட்டும். இப்போ நான் இதில் போகிற உயரம் வந்து 33,000 அடி உயரத்தில் போகிறோம். வேகம் வந்து 1048 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் போய்கொண்டிருக்கிறோம். மற்றது இதில் இங்கே எத்தனை மணிக்கு டிபார்ச்சர், அரைவல்ன்னு சொல்லி இதில் காட்டுது, எவ்வளோ ஸ்பீட்னு காட்டுறது, என்ன டைம்னு சொல்லி. இப்போ எந்த நாட்டுக்கு மேலால் போகிறோமோ அந்த நாட்டின் டைம் அப்படியே அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். இதை பாருங்க, நாங்கள் இப்போ கனடாவிலேருந்து துபாய் வந்து உலகத்தின் அரைவாசி மாதிரி, ஆனால் அரைவாசி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பூமி அரைவாசி சுற்றி வர மாதிரி தான் இது. மற்ற இது சைட் வியூ, சைடில் எந்தெந்த இடம்னு சொல்லி காட்டும். 13 மணி ட்ராவலுக்கு பிறகு இப்போ துபாயில் வந்து நிற்கிறோம். நான் துபாய் ஏர்போர்ட்டுக்கு இறங்கி நோண்டினேன், எனக்கு ஃப்ளைட் சேஞ்ச் ஆகிட்டு தானே. இப்போ அதால் நான் இந்த கேட் நம்பரை தேடி போய்கொண்டிருக்கிறேன். என்னடா துபாயை காட்டினா அதுக்கு பிறகு சிலங்க ஃப்ளைட்டையும் காட்டில சிலங்க டேக்காக போகிறது காட்டிலன்ட்டு நிற்காதீங்க. இப்போ ஏனண்டா நான் சொன்ன டயர்ட் ஆகிட்டேன். அப்போ அதால் நான் ஒன்று மறுக்கையில் இப்போ எங்கே போயிட்டு வந்துருக்கேன்டா, ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் இறங்கி ட்ரெயினுக்கு போய்கொண்டிருக்கேன். ஒரு மாதிரி ட்ரெயினில் ஏறியாச்சு. 11:30 வர வேண்டிய ட்ரெயின் 12 மணி தான் வந்துச்சு. எப்படியோ எல்லாம் நான் வெளிக்கிட்ட நேரத்துலேருந்து எல்லாம் லேட்டாக தானே இருந்துச்சு. அப்போ தெரியந்துட்டு ட்ரெயினில் ஏறி போய்கொண்டிருக்கேன். எனக்கு பஸ்ஸில் போகிறது, வேனில் போகிறத விட எனக்கு ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா வெளியில் நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, காடுகள் அதுகளுக்கால போயிக்க எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ணி போகிறேன். ஏண்டா அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கூட ஸ்பேஸ் இருக்கும். இப்போ லக்கேஜில் கொஞ்சம் வைக்கலாம் வந்துட்டு அதில் தான் போய்கொண்டிருக்கிறேன். நீங்களே பாருங்க, இதில் மலையல் வயல்வெளிகள்னு சொல்லி நிறைய பேரும் அப்படியே பச்சை பசையில் இருக்கும். எனக்கு ட்ரெயின் ட்ராவல்லாம் ரொம்ப பிடிச்ச ட்ராவல் உண்டு. என்ன ஒரு கவலை இருந்தாலும் ட்ரெயின் ட்ராவலில் போய் போங்க, உங்களோட கவலை அப்படியே மறந்து போகணும்னு நான் நம்புகிறேன். ஒரு காலாச்சும் வாழ்க்கையில் ஒரு காலாச்சும் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போங்க, இல்லாட்டிக்கு கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வாங்க, ட்ரெயினில் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மூண்டு போக மிஞ்சால் செய்கிறவ. கொழும்பு சைட்டில் நெஞ்சல் சைட்டில் எல்லாம் மூண்டு போக தான் நெல் விதைக்கிறவ. எனக்கே ட்ரெயின் ட்ராவல் பிடிக்குமென்று பாருங்கள் எவ்வளோ அப்படியாக இருக்குன்னு சொல்லி.
வாழ்க்கையில் ஒரு காலண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புண்டாலும் இருக்கா போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். எந்த சேனலுக்காரும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.